கோடி ரூபாயில் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி செலவழி ஒரு பக்கம் இப்படி செலவழித்துக் கொண்டு மறுபக்கம் இப்படி சுற்றுப்புற சூழல் சீரழிவுகளுக்கு உண்டான வழிவகைகளை பதினஞ்சு ரூபாய்க்கு மேல மிச்சம் கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சரி அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட இன்றைக்கு புதிதாக ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது பாட்டில் இருந்து பெட் பாட்டிலுக்கு வராங்க, பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு. பிளாஸ்டிக் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளியில் கடையில் வந்து குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு அப்படியே கீழே போட்டு போயிடுவாங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து மக்காது. இதை இந்த மாவட்ட நிர்வாகம் சரி, மாநில நிர்வாகம் சரி, மத்திய அரசு சரி, நிச்சயமாக கண்காணித்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். பன்னாட்டு கம்பெனியான அந்நிய நாட்டு கம்பெனியான கோக்கோ கோலா கம்பெனிக்கு தடையற்ற தண்ணீர் சப்ளை அனுமதியோ அனுமதியோ கொள்ளை அடிக்க அனுமதியோ சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற அனுமதியோ 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 அமைப்பின் சார்பிலும் இதர தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய சவாலாக வழங்கி கொண்டிருக்கின்ற பாலித்தீன் உற்பத்தியை எதிர்த்து, குறிப்பாக பாலித்தீன் 40 மைக்ரான் குறைவான பாலித்தீன் உற்பத்தியை எதிர்த்தும், கங்கை கொண்டானிலே ஒரு ஸ்பாட்டட் டியர் சாங்சுவரி இருக்கின்றது, அதன் 10 கிலோமீட்டர் சுற்றளவிலே எந்தவித சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற விஷயமும் வரக்கூடாது என்ற அரசு உத்தரவு இருந்த பிறகும் அங்கே இன்றைக்கு பாலித்தீன் பாட்டிலே மென்பொருள் மென்பானம் தயாரிப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கின்ற அந்த கொக்கோ கோலா கம்பெனியை எதிர்த்தும் இன்றைக்கு இந்த போராட்டம் அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.